ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பரிச்சயா புக்ல பார்ட் 8 அப்படின்னா பாடம் 8 அர்த்தம். இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத லைனா பார்த்துட்டே வரலாம். இதுல என்னன்னா கான்வர்சேஷன், அதாவது பேசுறதுக்கு தேவையான வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பார்ட் 7ல பார்த்தோம், பையன் கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான பதில் அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் படம். இதே மாதிரி பெண்பால்ல, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆண்பால்ல பார்த்தோம். இது பெண்கள் கிட்ட கேட்கிற கேள்விகள், சின்ன சின்னதா ஸ்போக்கன் ஹிந்தி மாதிரி சின்ன சின்னதா கேள்விகள் கேட்டா அதுக்கான பதில் எப்படி ஹிந்தியில பதில் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான பாடம் தான் இது படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து ஒரு பொண்ணு கிட்ட நம்ம எப்படி உன்னோட பேர் என்னன்னு எப்படி கேக்கிறது, அந்த மாதிரியான கேள்வி பதில் தான். ஓகேங்களா, பாடத்துக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தும் கவுன் ஹோ அப்படின்னா நீ யாருன்னு அர்த்தம். ஓகேங்களா, தும் கவுன் ஹோ அப்படின்னா நீ யாரு. இப்ப என்னன்னா இதுல கேள்வி எல்லாம் ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பதில்கள் அடுத்த பக்கத்துல இருக்கும். நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வரேன், அதுக்கப்புறம் பதில்களை லைனா பாக்கலாம். தும் கவுன் ஹோ அப்படின்னா மைம் லடுக்கி ஹும் சொல்லலாம். தும்மாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன, நீ யார், உன்னுடைய பெயர் என்ன. தும்மாரா கர் கஹாங் ஹை, உன்னுடைய வீடு எங்கு இருக்கிறது. தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய தந்தையாரின் பெயர் என்ன. வே கஹாங் காம் கர்த்தே ஹை, அவர் எங்கு வேலை பார்க்கிறார். துமாரி மாதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அம்மாவுடைய அதாவது அன்னையார் அம்மாவினுடைய பெயர் என்ன. வே கஹாங் காம் கர்த்தி ஹை, அவங்க எங்க வேலை செய்கிறார்கள், அதாவது அவர்கள். இப்ப வே அன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வே அப்படிங்கறது அவர்கள் ப்ளூரல்ல சொல்றது. ஓகேங்களா, வே கஹான் காம் கர்த்தி. இப்ப அந்த ஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்பால்ல பார்த்தோம்னா ஏ மாத்திரா சேர்த்து கொடுத்துருப்பாங்க, பெண்பால்ல தீ மாத்திரா. இது தாதான் கொடுப்பாங்க நார்மலா, அதாவது பண்மையில பேசுறோம் இல்லைங்களா. உங்க அப்பா எங்க வேலை பாக்குறான்னு சொல்ல முடியாது, உங்க உன்னுடைய அப்பா அவர்கள் எங்கு வேலை பார்க்கிறார்கள். சோ அதனாலதான் ஏ மாத்திரா போறோம். ஆனா கேர்ள்ஸ்க்கு வந்து தீ மட்டும்தான், ஃப்ளூரலுக்கு மாறாது. ஆனா பின்னாடி ஹைனும் முன்னாடியும் ஃப்ளூரல்ல பேசுவாங்க, அவங்க எங்க வேலை பாக்குறாங்க. சோ அவங்க வே வந்துருது. ஓகேங்களா, வே கஹாங் காம் கர்த்தி ஹை, அவங்க எங்க வேலை பாக்குறாங்க. சோ தீங்கிறதுனால பெண்பால். துமாரே சோட்டே பாயி கா நாம் கியா ஹை, உன்னுடைய சோட்டே பாயி. சோட்டே பாயி அப்படின்னா தம்பி, பாயினா சகோதரன், சோட்டே பாயினா இளைய சகோதரன். ஓகேங்களா, இளைய சகோதரன் அப்படின்னு சொன்னா தம்பி. ஓகேங்களா, துமாரா சோட்டே பாயி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அவருடைய தம்பியினுடைய பெயர் என்ன. தும் கித்தனே சால் கி ஹோ, நீ எத்தனை உன்னுடைய வயது எத்தனை அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா, ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேப்போம் இங்கிலீஷ்ல. சோ அந்த மாதிரி உன்னுடைய வயது என்ன அதுதான். அதே மாதிரி தும் கஹா படுத்தி ஹோ, நீ எங்கு படிக்கிறாய். பையன்கிட்ட கேட்கும் போது படுத்தான்னு கேட்போம், பொண்ணுன்றதுனால படுத்தி. தும் கவுன்சி கக்ஷா மே படுத்தி ஹோ, நீ என்ன வகுப்பில் படிக்கிறாய். ஓகேங்களா, இந்த தீன் வந்தா கேர்ளுக்கு வர்றது. ஓகேங்களா, தும் ரோஸ் கித்தனை பஜே உடுத்தி ஹோ, நீ தினமும் எத்தனை மணிக்கு, கித்தனை பஜே எத்தனை மணிக்கு உடுத்தி ஹோ எந்திரிக்கிறாய். சோ இந்த வர்பெல்லாம் வருது பாத்தீங்களா, ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கேர்ளுக்கு தீ தீ தீன் தான் வரும். ஓகேங்களா, பையனந்தா படுத்தா ஹோ உடுத்தா ஹோ அந்த மாதிரி, கர்த்தா ஹோ தும் கியா கர்த்தா ஹோ தும் கப் ஸ்நான் கர்த்தா ஹோ அந்த மாதிரி வரும். சோ பெண் அப்படிங்கறதுனால இதெல்லாம் மாறும், இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தும் கவுன்சி கக்ஷாமே படுத்தி ஹோ, நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய். தும் ரோஸ் கித்தனை பஜே உத்தி ஹோ, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாய். தும் கித்தனை பஜே ஸ்நான் கர்த்தி ஹோ, நீ தினமும் ரோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, நீ தினமும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாய், நீ எத்தனை மணிக்கு குளிக்க செல்கிறாய், குளிக்கிறாய் ஸ்நான் அப்படின்னா குளியல். தும் கித்தனை பஜே நாஸ்தா கர்த்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு நாஸ்தா சாப்பிடுகிறாய். தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு பள்ளிக்கு செல்கிறாய். தும் கப் ஹிந்தி சீக்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு ஹிந்தி படிக்கிறாய். தும் கியா தும்கோ ஹிந்தி பசந்த் ஹை, என்ன உனக்கு ஹிந்தி பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிர பாஷா ஹை, ஹிந்தி யாருடைய ராஷ்டிர பாஷா. தும் ராத் கோ கித்தனை பஜே சோதி ஹோ, நீ இரவில் எத்தனை மணிக்கு தூங்குகிறாய். ஓகேங்களா, இதெல்லாம் வினாக்கள், இதனுடைய பதில்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ தும் கவுன் ஹோன் பார்த்தா மைம் லடுக்கி ஹூ, நான் சிறுமி. ஓகேங்களா, அதே மாதிரி மெரா நாம் விமலா, என்னுடைய பெயர் விமலா, விமலா ஹை.
சோ இங்கிலீஷ்ல நம்ம எப்போ சொல்லும்போது அந்த ஐஎஸ் யூஸ் பண்ணுவோம்ல, மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சோ அதுதான் வந்து ஹை. அது தமிழ்ல தூய தமிழ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறாய், நீ யாராக இருக்கிறாய்ன்னு வரும். ஆனால் தமிழ்ல அந்த மாதிரி பொருள் வராது. வெறுமனே என்ன கேட்பாங்க, நீ யாருன்னு மட்டும்தான் கேட்போம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வரும் வா, ஹூ ஆர் யூன்னு கேட்போம். ஆர் அப்படிங்கிறது யாராக இருக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் தான், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வரும். அதெல்லாம் டீப்பாக இப்போ போக வேண்டாம், அடுத்தடுத்த கிராமர் பாடங்கள் படிக்கும்போது, இலக்கணம் படிக்கும்போது பார்க்கலாம். ஓகே, மைம லடுக்கி ஹூங், மைமுன் வந்தாலே முடியும் போது ஹூங்குன்னு முடியும் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரா நாம் விமலா ஹை, என்னுடைய பெயர் விமலா. மேரா கர் சுபாஷ் நகர் மே ஹை, என்னுடைய வீடு சுபாஷ் நகரில் இருக்கிறது. மேரே பிதாஜி கா நாம் சுந்தரேஷன் ஹை, என்னுடைய தந்தையின் பெயர் சுந்தரேசன் அப்படின்னு சொல்றாங்க. வே பந்தரகாஹ் மே காம் கர்த்தே ஹை. பந்தரகாஹ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்பர். வே பந்தரகாஹ் மே காம் கர்த்தே ஹை, அவர் ஹார்பரில் வேலை செய்கிறார். ஹார்பர்னா துறைமுகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். மேரி மாதாஜி கா நாம் சுமதி ஹை. வே தஃப்தர் மே காம் கர்த்தி ஹை, அவங்க அலுவலகத்தில் ஆபீஸ் அப்படிங்கறதான் தஃப்தர். மேரே சோட்டி பாயி கா நாம் விஜய் ஹை, என்னுடைய தம்பியின் பெயர் விஜய். வே பந்திரஹ, சாரி இங்க வந்து மைம், மைம் பந்திரஹ சால் கி ஹூ, என்னுடைய வயது 15 ஆண்டுகள். அதாவது எத்தனை உன்னுடைய வயது என்னன்னு கேக்குறாங்க இல்லையா, அது வந்து 15 வயதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரியான பொருள்ல தான் வரும். ஹவு ஓல்ட் ஆர் யூ, உனக்கு எத்தனை வயது ஆகிறது, எனக்கு 15 வயது ஆகிறது அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. மைம் ஸ்கூல் மே படுத்தி ஹூ, நான் பள்ளியில் படிக்கிறேன். நீ எங்கு படிக்கிறேன்னு ஒரு கேள்வி வந்து இல்லையா லாஸ்ட் பேஜ்ல. மைம தஸ்வி கக்ஷா மே படுத்தி ஹூ, என்ன வகுப்பில் படிக்கிறாய் அப்படின்னா 10th வகுப்பில். இந்த கக்ஷா அப்படிங்கறதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா வகுப்புன்னு அர்த்தம். நான் 10th வகுப்பில் படிக்கிறேன். நார்மலா சொன்னா தஸ் வி அப்படின்னும் போது தஸ்வி 10th, ஓகேங்களா. மைம் தஸ்வி கக்ஷா மே படுத்தி ஹூ, 10th வகுப்பில் படிக்கிறேன். மைம் ரோஜ் சஹபஜே உடுத்தி ஹூ, நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மைம் சாடே சஹபஜே ஸ்நான் கர்த்தி ஹூ, நான் வந்து 6:30 மணிக்கு குளிக்கிறேன். மைம் 8 பஜே நாஸ்தா கர்த்தி ஹூ, நான் வந்து 8 மணிக்கு, நாஸ்டா மீன்ஸ் டிஃபன், அதாவது சிற்றுண்டின்னு சொல்லுவோம் இல்லையா காலை உணவு, நான் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறேன். மைம் 8:30 பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹூ, 8:30 நான் 8:30 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறேன். ஸ்கூல் அப்படிங்கறது அப்படியே கொடுத்துருக்காங்க, பாட்ஷாலான்னு சொல்லுவோம், ஸ்கூல்னு அப்படியேவும் எழுதலாம். மைம் 5:30 பஜே ஸ்கூல் சே ஆத்தி ஹூ, அதே மாதிரி நான் 5:30 மணிக்கு பள்ளியிலிருந்து திரும்ப வருகிறேன், ஓகேவா. ஆத்தி ஹூ பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வர்றது. மைம் ஷாம் கோ ஹிந்தி சீக்தி ஹூ, நான் ஈவினிங்ல ஹிந்தி படிக்கிறேன். அப்புறம் ஹா முஜே ஹிந்தி பசந்த் ஹை, உனக்கு ஹிந்தி பிடிக்குமான்னு கேட்டாங்க இல்லையா, ஆமா எனக்கு ஹிந்தி பிடிக்கும். ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா, ஹிந்தி நம்மளுடைய ராஷ்டிர பாஷா. மைம் ராத்து கோ, ஹிந்தி யாருடைய ராஷ்டிர பாஷான்னு கேட்டாங்க இல்லையா, சோ நம்மளுடைய ராஷ்டிர பாஷா. மைம் ராத் கோ 9 பஜே சோத்தி ஹூ, நான் 9:00 மணிக்கு தூங்குகிறேன். சோ இதெல்லாம் படிங்க, படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு பேசுறதுக்கு உபயோகமா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.